மாநாடு எஸ்டேட் வழக்கில் இதுவரை வெளிவராத தகவல்கள். சசிகலாவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என முக்கிய குற்றவாளி சயானின் கோரிக்கைக்கு காரணம் என்ன? வீட்டு ஓனர் தான் சசிகலா. என் வீட்டுல திருட்டு போச்சுன்னு யார் சொல்லணும்? சசிகலா தான் சொல்லணும். அப்ப சசிகலாவுக்கே தெரியாம அவங்க வீட்டுல திருட்டு போயிச்சு, என்ன திருட்டு போச்சு, ஏது திருட்டு போச்சுன்னு எந்த அவங்க தானே வந்து சொல்லணும். எஸ்டேட்டின் நுழைவு வாயிலில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவல்துறை அந்த இரவு காணாமல் போனது ஏன்? அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா காவல் செக் போஸ்ட், பேரிகேட்ஸ் எதுவுமே இல்ல. காவல்துறையினர் ஒருவர் கூட இல்லை. ஜெயலலிதாவின் பங்களாவிற்குள் நுழைய கொள்ளையர்கள் திட்டம் தீட்டியதும் ஒத்திகை பார்த்ததும் எப்படி? மூணு காரும் வந்து எஸ்டேட்டுக்குள்ள போய் ஒரு ட்ரையல் பாக்குறாங்க. ட்ரையல் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிசிடிவி, இந்த பேங்க்ல சிசிடிவி இருக்கும், இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது முகத்தை சட்டை வருஷம் மறைச்சிக்கணும், அடுத்து இந்த இடத்துல சிசிடிவி இருக்கும் அப்படின்ட்டு எஸ்டேட் போய் பார்த்துட்டு இந்த கேட்டு தான் நம்ம ஸ்கெட்ச் போட்ட கேட்டு, இதுக்கு அடியில் பூந்து போயிடணும், அடுத்த கேட்டில் இன்னொரு வாட்ச்மேன் இருப்போம். இப்படி அவிழ்க்க முடியாத பல கேள்விகளுக்கு விடை தேடி கோடநாடு பயணித்த ரெட்பிக் செய்திக்குழுவின் கள ஆய்வுதான் இந்த ஆவணம். ஆகஸ்ட் 27, 2021 நீலகிரி நீதிமன்றம் வழக்கத்திற்கு மாறாக பரபரப்புடன் இயங்கியது. இந்தியாவின் அனைத்து ஊடகங்களும் நீலகிரி நீதிமன்றத்தில் நடக்கப் போவதை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தன. ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியான சயான் நீதிபதியிடம் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மற்றும் எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் ஆகிய மூவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என தனது கோரிக்கையை முன்வைத்தார். சயான் வந்து உண்மையிலே நம்புறாரு இந்த மொத்த சதிக்கும் பின்னாடி எடப்பாடியோட கை இருக்குது. எடப்பாடி இல்லாம, எடப்பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சிருக்கவே முடியாது. அதனால் எடப்பாடி கண்டிப்பாக விசாரிச்சாகணும். அப்போது இந்த ஊட்டியோட கலெக்டர் கேட்குறாங்க, ஊட்டி எஸ்பி மிஸ்டர் முரளிரம்பாவை கேட்குறாங்க, சசிகலா, விஎன் சுதாகரன், இளவரசி இவர்களை கேட்குறாங்க, எஸ்டேட் மேனேஜர் நடராஜனை கேட்குறாங்க. வீட்டு ஓனர் தான் சசிகலா. என் வீட்டில் திருட்டு போச்சுன்னு யார் சொல்லணும்? சசிகலா தான் சொல்லணும். அப்போ சசிகலாவுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் திருட்டு போயிச்சு, என்ன திருட்டு போச்சு, ஏது திருட்டு போச்சுன்னு எந்த அவங்க தானே வந்து சொல்லணும். இந்த 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 இடத்துல இது இருந்துச்சு, இந்த இடத்துல இது இருந்துச்சு, என் வீட்டில் இது காணும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த நாங்கள் கொள்ளையடித்த ரூமில் என்ன இருந்தது அப்படின்றது சசிகலாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து சொன்னால் தான் என்ன காணாமல் போச்சு, எதற்காக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகும். அதனால தான் சசிகலா விசாரிக்கணும் அப்படின்றது அவர் ஒரு டிமாண்டாக வைக்கிறாரு. நடராஜன் வந்து இதுவரையும் கேஸில் ஒன் ஆஃப் த விட்னஸாக போடப்பட்டிருக்கே ஒழிஞ்சு அவரை இதுவரை நீதிமன்றத்துக்கே கூட்டிகிட்டு வரல. அந்த நடராஜன் வந்து இந்த கொடநாடு எஸ்டேட்டுடைய மேனேஜர், இன்றைக்கும் அவர் தான் மேனேஜர். அப்படி இருக்கும்போது அவரை விசாரிக்காம எப்படி இந்த கேஸை முடிக்க முடியும்? இவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரசியை வந்து இவர்கள் போல் காவல்துறை கடைசி வரை விசாரிக்கவே இல்லை. யாரோ ஒரு 4 பேரை குற்றவாளிகளை சேர்த்து இந்த வழக்கை வேக வேகமாக முடிக்க வேண்டும் அப்படின்றது அவர்கள் எண்ணமாக இருந்தது அப்படின்றது தெரியுது. 103 சாட்சிகளை விசாரித்து விட்டு வெறும் 40 சாட்சிகளை மட்டும்தான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையலை வந்து வேக வேகமாக முடித்து இதில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படாமல் மற்றவர்கள் இப்போ யார் கைது செய்யப்பட்டிருக்காங்களோ அவர்கள் விடுவிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை என்ற எண்ணத்தில் காவல்துறை வேகமாக பண்ணதாக தான் தெரியுது. தனிமையில் இருந்த சயானை நாம் அணுகிய போது மீண்டும் ஊடகங்கள் சுற்றி வளைத்தன. அப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னிடமிருந்து கைப்பற்றிய கைபேசியை எங்கே வைத்திருக்கிறீர்கள், அதில் பல ஆதாரங்கள் உள்ளது, ஏன் தர மறுக்கிறீர்கள் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சயான். ஃபோன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா சயானுக்கு படுது. 2-3 விதத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபோன்ல தான் எனக்கு பல எவிடன்ஸ் இருக்கு. நான் பேசின கால் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், கனகராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி கூடையும் செங்கோட்டையன் கூடையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாரு, நான் இவ்வளோ பவர் செக்டாரில் அவங்களோட க்ளோஸில் இருக்கேன், ஸோ நீ நம்பி என்ன என் கூட வரலாம், நம்ம க்ரைம் இந்த கொள்ளை முயற்சியில் ஈடுபடலாம்னு சொல்லி கனகராஜ், இந்த எவிடன்ஸ்லாம் அந்த ஃபோனில் தான் இருக்குது. கடைசியாக வந்து A1 பிரைம் அக்யூஸ்ட் இறந்து போன கனகராஜ் அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து மேல் விசாரணை நடத்தக்கூடாது என்று
உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுகியிருக்கக்கூடிய திரு அனுபவ் ரவி அவர்கள்ட்ட தான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கடைசியாக பேசுகிறார். நான் வந்து இந்த மாதிரி சரண்டராக போகிறேன், சரண்டராக இங்கே நான் போய் காவல்துறையினை தேடுத்து நான் சரண்டராக போகிறேன்னு சொல்லும்போது அவர் தான் போய் நீங்கள் சங்ககிரி டிஎஸ்பிட்டு போய் சரண்டர் ஆகுங்க, இங்கே சரண்டர் ஆகுதிங்க அப்படின்ட்டு அனுபவ ரவி தனது வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார். கனகராஜ் எதற்காக அனுபவ ரவியிடம் பேச வேண்டும்? இந்த வழக்கில் அனுபவ ரவியோட கால் ரெக்கார்டை எடுத்திருக்காங்களான்றது தெரியல. இதில் முக்கியமான லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனகராஜ் வந்து அனுபவ ரவிட்டு பேசுகிறாரு, அனுபவ ரவி அதற்கு பிறகு யாரிடம் பேசுகிறான்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பரபரப்பான சூழலிலிருந்து சயானை விடுவித்து அவரிடம் நம்மை அறிமுகம் செய்து கொண்டோம். விசாரிக்கவே இல்லை, அவர்கள் வந்து இது போல் ஆதாரங்களை முழுமையாக சேகரிக்கவில்லை. நாங்கள்லாம் கைது செய்யப்படுறதா காட்டின காவல்துறை வந்து பதிவேடுகளில் காட்டின இடம் வேறு, கைது செய்யப்பட்ட இடம் வேறு அப்படின்ற ஒரு தியரி சொல்கிறாரு. முக்கியமாக சில சந்தேகங்களை வந்து இதில் நான் சந்தேகப்படுறேன் சார் அப்படின்றத ஆஃப் த ரெக்கார்டாக நம்மள்ட்ட சொன்னார், விச் இஸ் வெரி வேலிட் நான் நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக குளிர்ந்த பிரதேசங்களில் ஒன்றான கோடநாட்டில் 1992 900 ஏக்கரில் உள்ள இந்த எஸ்டேட் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனால் வாங்கப்பட்டது. தற்போது 1600 ஏக்கராக விரிவாக்கப்பட்டிருக்கும் இந்த எஸ்டேட்டில் 14 நீர்வீழ்ச்சி, படகு சவாரி செய்ய ஏரிகள், எஸ்டேட்டை சுற்றி பார்க்க பேட்டரி கார்கள் என ஜெயலலிதா சுகபோகமாக வாழ்ந்த இந்த இடம் இன்றும் அதே சுறுசுறுப்புடன் இயங்கி வருகிறது. கோடநாடை சுற்றியுள்ள சட்ட சிக்கல்கள், அதிகார மாற்றம் என எந்த அறிகுறியும் இன்றி அன்றாட பணிகள் இங்கு எப்போதும் போல நடந்து வருகின்றன. மிகவும் ரம்மியமான சூழலில் 5000 சதுர அடியில் 99 அறைகளை கொண்ட இந்த அரண்மனை தோட்டம் வாங்குவதற்கு முன்பே சர்ச்சையை உருவாக்கியது. அப்போது ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருந்ததன் காரணமாக குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் எங்களை அழைத்து இந்த எஸ்டேட்டை நீங்கள் விற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக் ஜோன்ஸ் வந்து பின்னாளில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். 1992 900 ஏக்கரில் ஜெயலலிதா, சுதாகரன், இளவரசி, சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எஸ்டேட்டை வாங்குறாங்க. 10% பங்கு அந்த ஜெயலலிதாவுக்கு அந்த எஸ்டேட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து ஒரு திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இல்லாமல் ராமசாமி உடையாரும் வந்து அந்த எஸ்டேட்டை வாங்குவதில் வந்து எங்களை மிரட்டினார். அவர்கள் ஆளும் கட்சியில் இருந்தார்கள். இன்னைக்கு வந்து அஃபீஷியல் ரெக்கார்ட் படி 1600 ஏக்கர் கொடநாடு எஸ்டேட். அந்த ஆனால் அங்கே நம்ம லோக்கலில் போய் பப்ளிக்கிட்ட விசாரிக்கும் பொழுது இது கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இருக்கும், ஜெயலலிதாக்கு மட்டும் சொந்தமான இந்த இடம், இதில் வந்து இத்தனை படகு சவாரி செய்கிறதுக்கான ஏரிகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான இதாக தான் இருந்தது. நம்ம நேரில் போய் பார்க்கும் பொழுதும் தெரிஞ்சுது, 1000கணக்கான தொழிலாளர்களும் அங்கே வேலை பார்க்குறாங்க தேயிலை தோட்டத்தில். April 23, 2017 நள்ளிரவு. இன்றும் ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் இந்த கேட் நம்பர் 8 அருகே 3 கார்கள் வந்து நின்றன. சாலைக்கும் கதவிற்கும் இடையே சுமார் 3 அடி இடைவெளி உள்ளதால் இதில் எளிதாக உருண்டு உள்ளே சென்று விடலாம் என்பதே கொள்ளையர்களின் முதல் திட்டம். உள்ளே சென்றவுடன் காவல் அறையில் இருந்த கிருஷ்ணபகதூரை தாக்கி மயங்கிய நிலையில் இருந்த அவரை அங்கிருந்த லாரியில் கட்டி வைத்துவிட்டு பின் அடுத்த கேட் நம்பர் 9-10 நோக்கி நகர்ந்தனர். கேட் நம்பர் 9-10 அருகருகே இருப்பதால் இந்த இரு வழிகளுக்கும் ஒரே ஒரு காவலாளிதான் என்பது கொள்ளை கும்பலுக்கு சொல்லப்பட்டிருந்தது. மது போதையில் இருந்த கிருஷ்ணபகதூரை அடித்து லாரியில் கட்டி போட்டது போன்றே ஓம் பகதூரையும் அடித்து தலைகீழாக இந்த மரத்தில் கட்டி வைத்தனர். ஏற்கனவே இவர்களுக்கு உத்தரவாதம் தந்தது போல் சிசிடிவி மற்றும் மின்சாரம் ஆகியவை துண்டிக்கப்பட்டிருந்தன. சயான் அண்ட் கனகராஜ்
ரெண்டு பேரும் ஒரு நாளில் ஒரு கான்ட்ராக்ட் பேசி ஒரு பிஸ்னஸ் அடிப்படையில் ரெண்டு பேரும் இதை செய்யலை. இந்த எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிளானிங் நடக்குது. அப்போது ஜெயலலிதா தான் சிஎம்மாக இருக்காங்க. ஸோ சயானுக்கு ஒரு பயம் வருது. அதற்கு பிறகு ஜெயலலிதா உயிரிழந்து போகிறாங்க. அப்போயும் இந்த ஸ்கெட்ச் அப்படியே ப்ராக்ரஸ்லேயே இருக்குது. அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறாரு. அதற்கப்புறமா இபிஎஸ் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா ஒரு தைரியம் வருது சயானுக்கு. ஓகே, இவங்க வந்து இவங்க தான் சிஎம், சிஎம்காக தான் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு கனகராஜ் வந்து சயான்கிட்ட சொல்கிறாரு. கனகராஜும் சயனும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவங்களுடைய குடும்பம் அவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்பம் இவ்வளோக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு நட்பான ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அப்போது சயானுக்கு சில டவுட்ஸ்லாம் வருது. சிசிடிவி கேமரா இருக்குமே, கரண்ட் இருக்கும், இதெல்லாமே கனகராஜ் நான் பார்த்துக்கிறேன், நீ ஆளை மட்டும் செட் பண்ணி கூட்டிகிட்டு வா. இதில் இன்வால்வ் ஆகுறவங்க எல்லாருமே கேரளாவாக இருக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, கேரளா பீப்புள் தான் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது ஒன்று. இந்த டீம் ஆர்கனைசேஷனே வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரியாது, அந்த செயின் மூலயமா தான் வரணும் அப்படின்றதெல்லாம் சயானோட வாக்குமூலத்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து டீம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் நாள் April 23, 2017 அன்னைக்கு வந்து ஊட்டியில் ராஜா லாட்ஜ் அப்படின்னு ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறாங்க. யார் இஸ் எக்ஸப்ட் கனகராஜ் அண்ட் சயான், ரெண்டு பேரும் தவிர்த்து மற்ற எல்லாருமே அங்கே தங்குறாங்க. அன்னைக்கு மத்தியானம் இரவு கொள்ளை நடக்க போகுது அப்படின்னா, மத்தியானம் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகி மூணு கார், சாண்ட்ரோ காரில் வந்து கனகராஜும் சயானும் வராங்க. ஒரு ஃபோர்டு எண்டேவர், ஒரு ஒயிட் கலர் இன்னோவா, ஒரு எண்டேவரில் வந்து பிளாக் கலர். மூணு பேரும் இந்த மூணு காரும் வந்து எஸ்டேட்டுக்குள்ளே போய் ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. ட்ரையல் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சிசிடிவி, இந்த பேங்க்கில் சிசிடிவி இருக்கும், இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது முகத்தை சட்டை வருஷம் மறைச்சிக்கணும், அடுத்து இந்த இடத்துல சிசிடிவி இருக்கும் அப்படின்ட்டு எஸ்டேட்டை போய் பார்த்துட்டு, இந்த கேட்டு தான் நம்ம ஸ்கெட்ச் போட்ட கேட்டு, இதுக்கு அடியில் பூந்து போயிடணும், அடுத்த கேட்டில் இன்னொரு வாட்ச்மேன் இருப்பான், கட்டி போட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்த்துட்டு வராங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியணும், மற்ற எல்லாருக்குமே இங்கே வந்து பணம் திருட போகிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு சொல்லும், மற்ற எதையுமே சொல்லக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்ம பணம் திருட போகலை அப்படின்றத சொல்லணும். ஏன் மற்ற எல்லாருக்கும் இதை சொல்லப்படலை அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு மாட்டிட்டால் கூட அடித்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பணம் எடுக்க தான் வந்தோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு, அதுதான் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இது இது வந்து ரொம்ப அப்படியே இருந்தாலும் ரெண்டாவது மூணாவது வந்து இது வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு கொள்ளை சம்பவம் தான், திருட்டு தான் அது, அதுவும் பெட்டி தெஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஒன்று. நாலாவது எந்த விதத்திலும் அங்கே அங்கே உள்ள அந்த வாட்ச்மேனோ மற்ற குறுக்க வர்ற யாரையுமோ அடித்து கொண்டுடக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே நாலு பேர் போய் தட்டு தட்டி அவங்கள கட்டி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த எக்ஸிக்யூஷன் டே ரொம்ப முக்கியமான டே, ஏன்னா வந்து தட் வாஸ் ஆன் சண்டே. கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள வாட்ச்மேன்ஸ்க்கு எல்லாமே அன்னைக்கு சண்டே மட்டும், சண்டே இரவு பணியில் இருக்கிறவங்களும் சரி காலையில் இருக்கிறவங்களும் சரி, சண்டே வந்து அவங்க மது அருந்து விட்டு டியூட்டிக்கு போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அந்த பிளானிங்கில் வந்திருக்கு. சண்டே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ரீசன் இதுதான், அவங்க எல்லாம் மது போதையில் இருப்பாங்க, ஸோ ஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ணிடலாம். திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக செல்வதை தொடர்ந்து இறுதிக்கட்ட இலக்கான கோடநாடு மங்களாவிற்குள் நுழைந்தனர் கொள்ளையர்கள். கனகராஜ் தலைமையில் மங்களாவிற்குள் நுழைந்த 10 பேர் கொண்ட கும்பல், புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோரது அறையை உடைத்து உள்ளே சென்றனர். போறோம், போயிட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வரோம், இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா 5 கோடி, ஒன் நைட், ஒரு நைட்டில் முடிக்கப்படுற வேலை, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு கார் எடுத்து மூணு காரும் போயிட்டு அந்த கேட் நம்பர் 8 கிட்ட நிற்கிது. அந்த கேட் நம்பர் 8 கீழே வந்து ஒரு ஆள் உருண்டு போகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும், ஏன்னா அது வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால. அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே ஒரு லாரி நிற்கிது. அந்த லாரியில் வந்து அந்த கேட் நம்பர் 8 இருக்க வாட்ச்மேனை அந்த லாரியோடு சேர்த்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு அடுத்து அப்படியே அந்த குரூப் வந்து கேட் நம்பர் 9 and 10 ரெண்டுக்கும் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் தான் இருக்கும், 100 மீட்டர் தான் இருக்கும். அந்த கேட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட் வாட்ச்மேன் வந்து சரண்டர் ஆகிறார், நிறைய பேர் வந்தோடனே. செகண்ட் வாட்ச்மேன் கொஞ்சம் முரட்டு பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செகண்ட் வாட்ச்மேன் வந்து மனோஜோட கையை கடிச்சிடுறாரு. கடிச்சோடனே அவருக்கு ரத்தம் வந்துடுது, சட்டையெல்லாம் ரத்த கரையாது. அப்புறம் அவரையும் கட்டி போட்டு மரத்தில் கட்டி போடுறாங்க. மரத்தில் கட்டி போட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளேருந்து ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸை சீஸ் பண்ணுறது தான் அவர்களோட டார்கெட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆய்வாளர் வந்து தன்னோட புலன் விசாரணையில் வந்து ஒத்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து சமையலறை இருக்குது, அதற்கு பக்கத்தில் 2 ரூம்களில் லாக்கர் இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. பணமோ தங்க நகையோ கொள்ளடிக்க போகிறவங்க வந்து இது லாக்கரில் தான் வைக்கப்பட்டிருக்கும் என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் கீழே வந்து தரைத்தளத்தில் 2 அறைகளை அவர்கள் உடைக்கிறார்கள்.
இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் அங்கே நேரத்தை செலவிடவில்லை. கனகராஜ் மட்டும் வந்து அந்த இருட்டில் கூட டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது உள்ளே வந்து எதையோ எடுத்து அவர் போட்டார், ஒரு கட்டப்பையில் இவ்வளோ இதை கொண்டு வந்தார்ன்றது மட்டும்தான் இவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் வந்து பணம் வந்து இந்த கொள்ளை சம்பவத்துக்கு நோக்கமாக இருக்குமா என்றால் அவர்கள் லாக்கரை உடைச்சிருக்கணும், அண்ட் அது போக வேறு மற்ற அறைகளில் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை வந்து அந்த பூஜை அறையில் வந்து ஜெயலலிதா சசிகலா போன்றோர் தங்கத்தில் சிலைகள் செய்து இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் வந்து காமன் சென்ஸ். ஸோ இது வந்து ஃபார்மர்ஸியம் வீடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க அந்த ஏரியாவுக்குலாம் போயிருக்கணும். வெப்பன்ஸோடு தான் போகிறாங்க, கதவை உடச்சி நிலையோடு உடச்சி உள்ளே போய் எடுக்கிறாங்க. 11 பேரில் 10 சயன் வந்து பங்களா உள்ளே போகலை, வெளியில் தான் நிற்கிறாரு. டமால் டமால் அடிக்கிற சத்தம் கேட்குது, கடப்பாறையில் வச்சு குத்துறாங்க, டமால் டமால் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவர் ஓடுறாரு, ஓடி போய் மெதுவாக பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. கனகராஜன் சயனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா அக்யூஸ்டுக்கும் நம்ம வந்து 2,000 கோடி ரூபா பணம் எடுக்க போகிறோம். அந்த கேரளா அக்யூஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து சிஎம்மோட வீடு அப்படின்னு தெரியாது, இது வந்து எக்ஸ்எம்எல்ஏ வீடு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உள்ளே போனோடனே எல்லாம் பணம் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க, சுவிட்ச் பாக்ஸ் உடைக்கிறாங்க, கட்டில் கீழே தேடுறாங்க, பணம் இல்லை. அது அந்த இவங்க தேடிட்டு இருக்க சமயத்தில் கனகராஜ் வந்து ஒரு ஷோல்டர் பேக்கும் ஒரு கட்டப்பையில் நிறையா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு, ஃபோன் பேசிக்கிட்டே யார்கிட்டயோ பேசிக்கிட்டே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ பணத்தை இடம் மாற்றிட்டாங்க போல், நம்ம நெக்ஸ்ட் அட்டம்ல பார்க்கலாம், இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் வெளில வந்துடுறாங்க. உள்ளே போனது வந்து 10 பேர், அந்த 10 பேரில் 9 பேரும் எங்கடா 2,000 சாக்கு மூட்டை அப்படின்னு தான் தேடுறாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தருது. சரி, வந்ததுக்கு ஏதாவது அள்ளிட்டு போவோம் அப்படின் போது தான் இந்த காண்டாமிருக பொம்மையும் இதே அள்ளிட்டு போகிறாங்க. சயான் மற்றும் கனகராஜ் இருவரும் திட்டத்தை சரியாக முடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியிலும், மற்ற கொள்ளையர்கள் ஏமாற்றத்தோடும் கோடநாடை விட்டு அதிவேகமாக திரும்பி வந்தனர். ஒரு கட்டத்தில் சயான் மற்றும் கனகராஜ் பயணித்த கார் கோவையை நோக்கி திரும்பியது. மற்ற இரு வாகனங்கள் கேரளா நோக்கி விரைவாக பறந்தன. கொள்ளையடிக்கப்பட்ட ஆவணங்களை 2 பெரிய பைகளில் எடுத்துக்கொண்டு கோவையை நோக்கி பயணித்த சயான் மற்றும் கனகராஜுக்கு பேரதிர்ச்சி ஒன்று தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து சேர்ந்தது. தொலைக்காட்சிகள் கோடநாடு பங்களாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தோடு ஓம் பகதூர் இச்சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியையும் ஒளிபரப்பின. டிவியில் இந்த மாதிரி நியூஸ் வருது. உண்மையிலே அப்போதான் வந்து சயானுக்கு வந்து ஓஹோ நம்ம வந்து மாட்டிட்டோம் இல்லை பயம் வந்துடுது. உண்மையில் அவர் சொல்லும்போது என்னால் அந்த ரூமை விட்டே போக முடியல, பயங்கர பயத்தில் உட்காந்து டிவியை மட்டுமே நான் பார்த்துருந்தேன் அப்படின்றாரு. கனகராஜ்கிட்ட எந்த பதட்டமே இல்லை அப்படின்றது தான் சயான் சொன்ன விஷயம். வெயிட் பண்ணு, நம்ம போய் வெயிட் பண்ணு, நீ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டீ கடையில் உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணு. சேலம் போகிறாங்க, சேலம் போயிட்டு ஒரு டீ கடையில் சயான் உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணு, அங்கேருந்து எடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கனகராஜ் போகிறார். போயிட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு வந்துடுறார். கேரளா சென்று கொண்டிருந்த வெள்ளை நிற இனோவா மற்றும் ஃபோர்டு என்டேவர் கார்களில் ஒன்றான வெள்ளை நிற இனோவா தப்பிவிடவே கூடலூர் சோதனை சாவடியில் கருப்பு நிற ஃபோர்டு என்டேவர் சிக்கியது. இந்த கேஸ்லேயே இன்னும் வந்து விவாதிக்கப்படாத இல்லைன்னா வெளிவராத விஷயம் என்னன்னா இந்த கூடலூர் செக் போஸ்ட். ஃபோர்டு என்டேவர் காரை வந்து நிப்பாட்டுறாங்க, பின்னாடியே ஒரு இனோவா வருது. ஃபோர்டு என்டேவர் காரை எங்கே போயிட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது, நான் டூரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து நான் லிஃப்ட் கேட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது இந்த மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி முன்னுக்கு பின் புறனான தகவல் சொல்லவும் அந்த காரை நிப்பாட்டுறாங்க. அடுத்து வந்த இன்னொரு கார் எல்லாமே ஒரே மாதிரி சொல்லவும் அந்த கார் பாஸ் ஆகி போயிடுது சோதனை சாவடியாக. இந்த ஃபோர்டு என்டேவர் கார்லேருந்து கைப்பற்றினது ஒரு 5 வாட்சு, ஒரு காண்டாமிருக பொம்மை, இன்னொரு 5 வாட்ச் அந்த காரில் இருக்குது. காண்டாமிருக பொம்மையை கைப்பற்றுறாங்க. ஸோ விசாரணையில் வந்து இந்த ஜெயலலிதா படம் போட்டது, இந்த சீக்வன்ஸ் அங்கே நடந்ததெல்லாம் செக் போஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போவே ஏதோ சம்திங் ராபரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ், இந்த இவனுங்க தான் இந்த க்ரைமில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 11 மணி நேரம் மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமும் 11 மணி நேரம் அந்த ஃபோர்டு என்டேவர் அங்கே தான் இருந்திருக்கு. சயானோட வெர்ஷன் படி, அவர் ஏற்கனவே பல தளங்களில் சொன்ன வெர்ஷன் படி, அந்த கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபர்னிச்சர்கள் இந்த மரவேலை செஞ்ச சஜீவன், இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கார், சஜீவனோட சகோதரர் சுனில் தான் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸுக்கு ஒரு 13,000 ரூபா காசு கொடுத்து இவங்களெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதாக சயான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அந்த ஃபோர்டு என்டேவர் வந்து இவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குற ஒரு வந்து அங்கே கேரளாவில் கொஞ்சம் ஒரு பெரிய ஆள், செல்வாக்கு படைத்தாலும் ஒரு ரவுடியாகவும் இருக்கிறாரு. 2 நாளாக வரலன்னு சொன்ன உடனே இந்த வண்டி கேரளாவில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்றது அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. என்ன காரணம்னா,
அந்த ஃபோர்டு எண்டவரில் ஜிபிஎஸ் கருவியை பொறுத்து இவர் வந்து அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டுருக்கார். ஸோ தொலைபேசியில் இவர்களை அழைக்க முயற்சி செய்யும்போது இவர்கள் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால காவல்துறையில் புகார் கொடுத்துட்றாரு. அந்த ஃபோர்டு எண்டவரில் ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஃபோர்டு எண்டவரை பயன்படுத்தினவங்களுக்கு தெரியாது. இதனால் காவல்துறை அந்த ஜிபிஎஸை வச்சு காரை லொக்கேட் பண்ணி இதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரையும் கைது செய்கிறார்கள். இதற்கு பிறகு தான் இப்போ நீங்கள் காவல்துறை கைது செய்து அவர்கள் விசாரணை நடத்தும்போது இவர்கள் நாங்கள் கொடநாடு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம் என்று கூட கேரள காவல்துறையில் சொல்லிவிடலாம். அப்படி கேரள காவல்துறைக்கு முதலில் இந்த தகவல் வந்து தெரிய வந்தால் உடனடியாக கேரள காவல்துறை தமிழக டிஜிபிக்கு தகவல் அனுப்புவார்கள். தகவல் அனுப்புனாங்கன்னா குடலூர் செக் போஸ்ட்லேருந்து இவர்கள் எதற்காக இங்கேருந்து இவர்கள் விடப்பட்டார்கள் என்ற கேள்வி வந்து எழும். இதன் காரணமாக தான் இதற்கு பிறகு தான் வந்து யாராவது கைது பண்ணான்னு சொல்லிட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இவர்களை காவல்துறை தமிழக காவல்துறை கைது செய்கிறது. சரி, சயானோடைய மெயின் அவர் வைக்கிற மெயின் அக்யூசேஷன் இல்லைன்னா பெரிய சந்தேகம் என்னென்னா, இந்த கேஸ் கேரளா போலீஸில் போயிடுச்சுன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேறு மாதிரி இருந்துடும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து கேரளா போலீஸ்கிட்டேருந்து போக விடாமல் தடுத்து சீக்கிரம் இவங்களெல்லாம் முடிச்சிடணும். அதுதான் இதோடைய பேஸ். இதனிடையே சிறிது காலம் தலைமறைவாக இருக்க சயான் மற்றும் கனகராஜ் குடும்பத்துடன் ஆந்திரா தப்பிச் சென்றனர். இதுவரையும் ஃபேமிலிக்கு தெரியாது இங்கே என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் போலீஸ் தேடுதுன்னு சொல்லும்போது ஒரு கதையை சொல்கிறார் சயான். என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பாரில் சண்டை வந்துச்சு, சண்டை வந்தோன்னே ஒருத்தரை தலையில் பியர் பாட்டில் தூக்கி அடிச்சிட்டேன், போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, அதனால் போலீஸ் நம்மளை தேடி வரும், அதனால் நம்ம வந்து ஆந்திராவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகராஜும் நானும் தான் சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ஆந்திராவுக்கு போகிற வழியில் சென்னையில் வந்து கனகராஜ் அவருடைய ஒய்ஃபை பிக்கப் பண்ணுறாங்க. இதே கதையை மாற்றி சொல்கிறார், நான் அடிச்சிட்டேன் அதனால் என்ன போலீஸ் தேடுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஃபேமிலிக்கு இந்த பொய் கதையை சொல்லிட்டு கடப்பா போகிறாங்க. கடப்பா போய் அங்கே ஒரு ரெண்டு நாள் அப்காண்டாக இருந்ததுக்கப்புறமா அப்போவும் கடப்பாவில் வந்து அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அவரோட கனகராஜுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. கனகராஜ் வந்து ஆக்சுவல் ஃபோனை யூஸ் பண்ணல, வேறு ஏதோ ஒரு பேசிக் மாடல் புது நம்பர் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சரண்டராக சொல்கிறாங்க, தங்கள் குடும்பத்துடன் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த கனகராஜும் சயானும் சரணடைவதற்காக கோவை திரும்பினார்கள். இருக்குமா இருந்தாலும் கனகராஜ் வந்து யாரை அழைத்து வந்து நான் சரண்டராக போகிறேன் என்ன போலீஸ் தேடுதுன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வழக்குக்கு தடை விசாரணைக்கு தடை கோரியிருக்கக்கூடிய திரு அனுபவ் ரவி அவர்களை வந்து தொலைபேசி மூலம் கனகராஜ் கடைசியாக தொடர்பு கொள்கிறார். கனகராஜ் அந்த பயன்படுத்தி எந்த தொலைபேசியில் வந்து அவர் அனுபவ் ரவியை தொடர்பு கொண்டாலும் அந்த தொலைபேசியை வந்து காவல்துறை இதுவரை கைப்பற்றவே இல்லை. அனுபவ் ரவி வந்து காவல்துறையோட விசாரணையிலையும் நீதிமன்ற விசாரணையிலும் சொல்லியிருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, புரூக்ஃபீல்டு மாலில் அவர் கனகராஜ் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கும்போது புரூக்ஃபீல்டு மாலில் நான் சினிமா பார்த்து கொண்டிருந்தேன், நான் இங்கே போய் நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகாத, சங்ககிரி டிஎஸ்பியிடம் சென்று சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அனுபவ் ரவி அவர்கள் சொல்கிறார். ஸோ வந்து கனகராஜோட அந்த ஃபோன் வந்து இங்கே வந்து இந்த வழக்கில் வந்து பறிமுதல் செய்யப்படவே இல்லை. சயான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஃபேமிலியை போய் ஊரில் கேரளாவில் விட்டுட்டு வந்துடுறேன், ஏன்னா அவங்கள வச்சு நான் அவங்க இங்கே கோயம்புத்தூரில் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் கொண்டு விட்டுட்டு வரப்போகிறாரு. கேரளா நோக்கி அந்த சயானோட கார் போயிட்டுருக்கு. இங்கே இரவு வந்து ஒரு ஏழரை போல் கனகராஜுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, ஸ்பாட் அவுட்டு. அதே நேரத்தில் பாலக்காடு நோக்கி போயிட்டுருக்கு கனகராஜ் சயானோட கார் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கும்பொழுது, ரொம்ப நேரமாக ஒரு கார் என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது, ஒரு டவேரா கார் மாதிரி இருக்கும் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி சயான் வாக்குமூலத்தில் சொன்னார். அந்த கார் நான் ஸ்லோவாக போனால் அது ஸ்லோ ஆகுது, ஸ்பீடாக போனால் ஸ்பீடாகுது அப்படின்ற போது ஒரு கட்டத்தில் அந்த கார் என்னை கிராஸ் பண்ணி வந்துச்சு. அந்த கார் நான் கிராஸ் பண்ணி வரும்போது திரும்பி பார்த்தேன், அந்த கார் என்னை லெஃப்டில் அணைச்சிது. நானும் டக்குனு லெஃப்டில் திருப்பும் போது இங்கே ஒரு லாரி இருந்தது, லாரி நின்றுட்டு இருந்த லாரி கொண்டு போய் எல்லாம் விட்டுட்டேன். கோடநாட்டுக்கு முந்தைய கிராமமான ஈலாடா, பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஈலாடா கிளை 2012 ஜூலை மாதம் 25 புதுப்பிக்கப்பட்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் 2017 அக்டோபர் மாதம் வரை இந்த வங்கியின் வாசலில் சிசிடிவி கேமரா இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த கேமராக்கள் அகற்றப்பட்டதோடு காவல்துறையினரும் அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்ற தவறிவிட்டனர். நாங்கள் வெளியில வந்து சிசிடிவி வைக்கல, உள்ளக்கு இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நார்மலி இஃப் யூ விசிட் எனி பேங்க்ஸ் வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசலே வச்சுருப்பாங்க, ஏன்னா யார் வேணாலும் உள்ள நைட்டு வந்து ஷட்டரை உடைக்கலாம், டோரை உடைக்கலாம், சோற்றில் துளை போட்டு திருட்டுலாம் வந்து நம்ம ஊரில் நடந்திருக்கு. அதனால் எல்லா பேங்க்லேயும் பெரும்பாலும் வச்சுருவாங்க. இன்னொன்று, போலீஸ் வில் இன்சிஸ்ட் ஆன் சிசிடிவி.
கோடநாடு எல்லை இங்கிருந்துதான் துவங்குகிறது. தேரடாமற்றம் என்ற இந்த இடத்தில் 24 மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருக்கும். எஸ்டேட் பணியாளர்களை கூட விசாரித்த பிறகே உள்ளே அனுப்பும் வழக்கம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகும் தொடர்ந்தது. ஆனால் சம்பவ நாளான April 23 அன்று இந்த இடத்தில் சோதனை பணியில் எந்த காவலர்களும் இல்லை என்பதே குற்றவாளிகளின் வாக்குமூலம். அந்த ரவுண்ட் டனலுக்கு தாண்டியே வந்து நீங்கள் கொடநாடு எஸ்டேட்டை நோக்கி பயணிக்கவே முடியாது. ஒன்று, நீங்கள் அந்த எஸ்டேட்டில் பணியாற்றக்கூடிய ஊழியராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எதுக்கு போகிறீங்க, என்ன போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காவல்துறை அங்கேயே தடுத்து உங்களை நிறுத்தி விடுவார்கள். அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு பேரிகேட்ஸ் எதுவுமே இல்லை, காவல்துறையினர் ஒருவர் கூட அங்கே இல்லை. கனகராஜ் சேலம் வந்ததுக்கு அப்புறமா, கனகராஜ் நீ ஸ்பீக்கரில் வெயிட் பண்ணி நான் டாக்குமெண்ட்டை போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்த நபர் யார்கிட்ட போய் கொடுத்தார் கனகராஜ்? இது ஒன்று. அடுத்ததா அந்த தேரடா மட்டமும் ஒரு இடம் இருக்குது, கோத்தகிரியிலேருந்து கொடநாடுக்கு ஒரு வழியில், கொடநாட்டிலேருந்து பக்கத்தில் தான். அந்த இடத்துல வந்து எப்போவுமே யூஸ்வலாக போலீஸோட செக்கிங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், யாரும் அத்திமீறிலாம் உள்ளே போயிட முடியாது எஸ்டேட்டுக்குள்ளே, அந்த கொடநாடு ஏரியாவுக்குள்ளே. ஜெயலலிதா வந்து இந்த சம்பவம் நடக்கும்போதும் ஏடிஎம்கே பீரியடு தான், ஸோ அந்த பங்களாக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. சம்பவ நாள் அன்றைக்கி அந்த இடத்துல செக் போஸ்ட்லாம் இல்லை, எந்த போலீஸுமே இல்லை. ஏன் இல்லை, அதை அகற்ற சொன்னது யார் அப்படின்னது அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதுவும் அது ஒரு சந்தேகம். இப்போது இபி ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 4 KVA கரண்ட்டு ஜெயலலிதா அந்த குடநாடு பங்களாக்கு அன்றைக்கி போயிருக்கு. அந்த 4 KVAல எங்கள்கிட்ட எந்த இன்டர்ப்ரெஷனும் இல்லை. கட்டாக இருந்தால் அது அங்கே தான் கட்டாயிருக்கணும் அப்படின்னு இப்போ அண்மையில் வெளிவந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. அந்த கரண்ட்டை கட் பண்ணுது, சிசிடிவியை கட் பண்ணுது, இதற்கு பொறுப்பாளரான அந்த பையன் வந்து சூசைட் ஆகுது. அப்போ இதெல்லாம் வந்து இதுவுமே கனகராஜால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. செக் போஸ்ட்டில் உள்ள போலீஸ் ஐ மீன் ரெகுலராக குடநாடு போகிற இடத்துல எல்லாரையும் எதுக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன்னு நிறுத்தி கேட்டுட்டு அனுப்புகிற அந்த போலீஸ் செக் போஸ்ட்டை அகற்றுறது சயானாலையும் கனகராஜாலையும் முடிஞ்சிருக்காது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே கரண்ட்டெல்லாம் கட்டாயிருக்கணும், சிசிடிவி ஆஃப் ஆகிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் இவங்க ரெண்டு பேரால் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இவங்க ஆர்டினரி, ஏன் இப்படியெல்லாம் இவங்களால் பண்ணியிருக்க முடியாதுன்னா இது நாளைக்கு இது வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் வரும்போது இது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண திருட்டு அப்படின்றது தான் தெரிய வரணுன்றதுக்காக இவங்களுக்கு ஒரு மாதிரியான பிளான்ஸும் உள்ள இன்னொருத்தரோ இல்லை ஒரு டீமோ இது மாதிரியான ஒரு பிளான்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பண்ண முடியும். இப்படி பல கேள்விகள் இந்த வழக்கில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதில் ஒன்றுக்காவது விடை கிடைத்தால் அது இந்த ஒட்டுமொத்த வழக்கின் போக்கையே மாற்றியமைக்கக்கூடிய துருப்புச்சீட்டாக அமையும்.